எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் என்ற நாளிலே அரசியல் களம் போல மக்களை பரபரப்பாகவும் குழப்பத்தோடையும் வச்சுக்க வேற யாராலையுமே முடியாதுன்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க நம்ம அரசியல்வாதிகள் நேற்றைய தினம் இறைச்சிக்காக மாடு உள்ளிட்ட கால்நடைகளை விற்பனை செய்யறதை தடை விதித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு இதுக்கு நாடு முழுக்க பலத்த எதிர்ப்பு கிளம்பியிருக்கு இந்த நிலையில இதை பற்றி கருத்து தெரிவிச்சிருக்க விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் இந்தியாவுல ஆள்றது பாஜக இல்ல அதோட தாயமைப்பான ஆர்எஸ்எஸ் தான் தற்போதைய பாஜக அரசோடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஹிந்துத்துவ கொள்கைகளை மக்கள் கிட்ட திணிக்க பாக்குறாங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காரு இந்த சட்டத்தை மத்திய அரசு உடனடியா வாபஸ் வாங்கணும்னு ஆவேசமா பேசியிருக்காரு திருமாவளவன் ஆனா இப்படி எல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா நம்ம நாடு இதுவரைக்கும் பார்த்ததுலயே மிக வலுவானதாகவும் வெளிப்படை தன்மை கொண்ட அரசாகவும் நரேந்திர மோடியோட அரசு தான் இருக்கு இந்த அரசு மேல இது வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட வந்தது இல்லைன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம நாட்டுல இருக்க நூத்தி கோடி மக்களுக்கும் வேலை வாய்ப்பு தரதுன்றது சாத்திய இல்லாத ஒண்ணு தான் சுய வேலைவாய்ப்பு நாங்க ஊக்குவிச்சிருக்கோம் எட்டு கோடி பேத்துக்கு சுய வேலைவாய்ப்பை அரசு உருவாக்கி கொடுத்திருக்குன்னு பெருமையா பேசியிருக்காரு சரி மத்திய ஆளுங்கட்சி தான் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்கட்சி அதை விட பிரமாதம் பண்றாங்கப்பா இறந்து போன முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உருவப்படத்தை தமிழக சட்டசபையில் வைக்கணும்னு இருபத்தி நாலாம் தேதி டெல்லிக்கு போன முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட பேசினது மட்டும் இல்லாமல் படத்திறப்பு விழாவில் நீங்க கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும்னு அழைப்பு விடுத்திருக்காரு இந்த விழாவை பிரம்மாண்டமாக நடத்தணும்னு நம்ம தமிழக அரசு முடிவெடுத்திருக்கிற நிலையில ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் தண்டனை பெற்ற ஜெயலலிதாவோட படத்தை சட்டப்பேரவையில் திறக்க தமிழக எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ராமதாஸ் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் இதுல மக்களுக்கு ஆதரவாவோ பயனளிக்கிற விதமாவோ ஒண்ணுமே இல்லையேன்னு மக்கள் புலம்புறாங்க ஆனா நம்ம மக்களுக்கு இது என்ன புதுசா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இத மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் பாக்கணும்னா ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க